Welcome to Gowri's kitchen. இன்னைக்கு ரசம் பொடி செய்யறது எப்படினு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் வந்து வரமிளகாய் 1 கப் எடுத்துக்கேன். கொத்தமல்லி விதை 1 கப் எடுத்துக்கேன். சீரகம் அதோட கொஞ்சம் பெரிய கப்ல 1 கப் எடுத்துக்கேன். மிளகு வந்து சின்ன கப்ல 1/2 கப் எடுத்துக்கேன். இது நாலும் வந்து சும்மா கொஞ்ச நேரமா எண்ணெய் ஊத்தாம dry roast பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு வெயில்ல காய வெச்சா ஓகே தான். காய வெச்சிட்டு மிக்ஸில ஒரு கோர்ஸ் பவுடர் அரைச்சுக்கோங்க. ரசம் பொடி ரெடி ஆயிடும். சில பேர் காரம் கம்மியா வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வரமிளகாய் அவாய்ட் பண்ணிரலாம். ரசம் தாளிக்கும் போது அதை கிள்ளி போட்டு தாளிச்சுக்கலாம். அதே மாதிரி ஃபாரின் அந்த மாதிரி கொடுத்து விடுறவங்க அங்க கருவேப்பிலை கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்க கருவேப்பிலை நல்லா அலசி காய வச்சுட்டு அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதோட சேர்த்து அரைச்சுக்கலாம். இப்ப நம்மளுக்கு கருவேப்பிலை கிடைக்குதுங்கிறதுனால நம்ம ஃப்ரெஷ்ஷா ரசம் போடும்போது போட்டுக்கலாம். இதுல நான் இப்ப போட போறது இல்ல. இன்கிரீடியன்ஸ் இங்கிலீஷ்ல ரிப்பீட் பண்ணிடுறேன். கோரியண்டர் சீட் 1 கப், ரெட் சில்லி 1 கப், cumin seed 1 கப், black pepper 1/2 கப். இந்த ரசம் பொடிக்கு இதெல்லாம் ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸும் ஒரு ஒரு நிமிஷம் லைட்டாக வறுத்துட்டு வெயிலில் ஒரு மணி நேரம் வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள் இந்த மிளகாய் அப்படியே வந்து எடுத்தோம்னா பட்டுன்னு இப்படி உடையணும் படக்கணும் அந்தளவுக்கு இதாகணும். அப்போ வந்து நல்லாயிருக்கும் ரசம் பொடி. இதை வந்து மிக்ஸி நல்லா ட்ரையாக இருக்கும். இதில் போட்டு ஒரு கோர்ஸ் பவுடராக அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் மிக்ஸியில் ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் இப்படி இப்போ கரகரப்பான பொடியை அரைச்சிட்டு கொஞ்சம் லேசாக சூடாக இருக்குது. இதில் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறினோன்னே ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. நல்லா வாசமான ரச பொடி ரெடி ஆகிடுச்சு. இது செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.